அடே, அச்சாணி உடைஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? இருமா, மாடவத்து கட்டிட்டு வர. நம்ம புறப்பட்ட நேரமே சரியில்லை. தங்கச்சி, நீ பத்திரமா இங்கே இரு. பக்கத்து ஊர்ல கொல்லம்பட்டு இருக்கு, நான் போய் புது அச்சாணி வாங்கிட்டு வர்றேன். சரிங்க. முக்கையா, என்ன முதலாளி? அங்க பாரு, நம்ம கரும்பு கொல்லையிலிருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா. கரும்பு திருடி இருக்கா. வழக்கம் போல காட்டு பங்களால போட்டு குட்டி ஒரு நாள் பட்டி போய். ஓய் தாத்தா, என்னமா கரும்பு திங்கறீங்க? நீ என்ன கட்டிக்குவியா? ஆசைய பாரு, ஆசைய. மைனர் வீட்டுல ஒண்ணு பார்க்க வந்தோம். இது யாரு? இது எங்க அண்ணன். கூட பிறந்த எத்தனை பேர்? நாங்க ரெண்டே பேருங்க. அப்படின்னா அந்த பொண்ணு உங்க கூட பிறந்தது இல்லையா? இல்லைங்க, வளர்ப்பு தங்கச்சி. வளர்ப்பு தங்கையா? ஆமாங்க. 10 வருஷத்துக்கு முன்னால நானும் தம்பியும் ஆத்துக்கு குளிக்க போனோம். அப்ப அந்த பொண்ணு மிதந்து வந்தது.
நாங்க ரெண்டு பேரும் காப்பாத்தி தங்கச்சியா நினைச்சு வளர்த்து வந்தோம். அதுக்கு உண்மையான பேர் பைரவி. பாக்கியம்னு எங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்து திடீர்னு இறந்துருச்சு. அந்த ஞாபகார்த்தமா பாக்கியம்னு கூப்பிட்டு இருந்தோம். வாங்க எல்லாரும் ஆசத்துக்கு. தங்கச்சி, இத்தனை காலத்துக்கு அப்புறமா உன்னை சந்திச்சு நீ இந்த கதி காலாகிறதுக்கு நானே காரணமாயிட்டேமா, நானே காரணமாயிட்டேன். தங்கச்சி, நான் உன்னை வாழ வச்சியே தீருவேன். தங்கச்சி பைரவி. உன் தங்கச்சியா? என்னடா வளர்ற? வளரல முதலாளி, உண்மைய சொல்ற. எந்த தங்கச்சி சின்ன வயசுலயே ஆத்தோட போயிட்டான்னு நினைச்சனோ அந்த தங்கச்சியதான் நீங்க அலங்கூலப்படுத்திட்டீங்க. அதுக்கு நானே காரணமாயிட்டேன். மூக்கையா, நீ ரொம்பத்தான் குழம்பி போயிருக்க. இல்ல முதலாளி, நான் சந்தேகம் இல்லாம தெரிஞ்சுக்கிட்ட உண்மையத்தான் உங்ககிட்ட சொல்ல ஓடி வந்தேன். சரி, இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? என் தங்கச்சியை நீங்க தான் வாழ வைக்கணும். அப்படின்னா உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறியா? ஆமா, அந்த குத்து விளக்க உங்க கால் தான் தட்டி விட்டுடுச்சு. அதை நீங்களே உங்க கையால ஏத்தி வச்சிருங்க. ஓகேயா, யார்கிட்ட பேசுறோங்கிறத மறந்துட்டு பேசுற. இந்த வீட்டுல சம்பந்தம் பண்ண புதூர் பண்ண தவங்கடந்து முகூர்த்தம் குறிச்சிட்டு போறான். நீ என்னடானா, சந்தனம் பூசிக்க வேண்டிய நேரத்துல சகதியை பூசிக்க சொல்ற. முதலாளி, என் தகுதிக்கு மீறி ஆசைப்படுறதா நினைக்காதீங்க. பாதிக்கப்பட்டது என் உடம்பிறப்பு. நான் உங்ககிட்ட இது வரைக்கும் எனக்காக எதையும் கேட்டதில்லை. இப்போ கேட்கிறேன், உங்களை கெஞ்சி கேட்கிறேன், என் தங்கச்சிக்கு வாழ்வு கொடுங்க. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதானடா? அது போதும் எனக்கு. காலம் எல்லாம் உங்க காலடியில் நாயா விழுந்து கிடப்பேன். முக்கையா, உனக்கு உதவி செய்யாம நான் வேற யாருக்கிட்ட செய்ய? ஒண்ணு செய்வோம், நம்ம எஸ்டேட்ல வேலை பார்க்கற ஒருத்தனுக்கு உன் தங்கச்சியை காதும் காது வச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். செலவு மூலம் நானே ஏத்துக்கிறேன். என்ன சொல்றேன் முதலாளி, எரிமலை மேல நெருப்பவாறு இறக்குறீங்க. என் தங்கச்சியை மட்டும் ஏத்துக்க மறுத்தீங்கன்னா என்னடா மிரட்டுற? எங்கிட்ட கட்டு கட்டா பணம் இருக்கு, எடுத்து ஊதி விட்டா இந்த ஊரையே மூடிடும். அப்புறம் என்ன, உன் தங்கச்சியை தூக்கிட்டு வந்தது நீதான், கெடுத்தது நீதான், இந்த ஊரை நான் சுலபமா நம்ப வச்சிருவேன். அப்புறம் அந்த வெக்க கேட்ட தாங்க முடியாம நீ தற்கொலைதான் செஞ்சுக்கணும். தற்கொலை செய்துக்கிறதா எனக்கு கடைசி ஆயுதம்னா? பைரவி கழுத்துல தாலி கட்டுறியா இல்ல இந்த துப்பாக்கிக்கு பலியாகிறியா? நல்ல ஒன். அதே மாதிரி நானும் உன்னை கடைசி முறையா கேள்வி கேட்கிறேன். என்ன கேட்க போற? முக்கையா, நல்லா நினைச்சுப்பார். என் தாய் உன்னை வித்தியாசமா நினைச்சது உண்டா? நான் உன்னை வித்தியாசமா நினைச்சது உண்டா? இல்ல, இதுவரைக்கும் நான் உனக்கு எந்த துரோகமாவது செஞ்சிருக்கணும்? இல்ல. எனக்காக நீ ஜெயிலுக்கு போனடா,
எனக்காக நீ துடிக்க துடிக்க சவுக்கடி வாங்கினியடா. இவ்வளவு விசுவாசமா நடந்துகிட்ட உனக்கு நான் என்னடா கை மாறி செஞ்சேன்? முதலாளி, என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுங்க அப்படி உத்தரவு போட்டு சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதை விட்டுட்டு என்னையே சந்தேகப்பட்டுட்டியடா. என்ன சத்தியமான சொல்லி கேட்டியடா. என் மேல் நம்பிக்கலாம் தான் அப்படி கேட்டேன். ஐயா, நீயே என்ன சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் சுடுறா. சுடு முதலாளி. நான் உங்களை தப்பா நினைச்சு ஆத்திரப்பட்டுட்டேன், அவசரப்பட்டுட்டேன். என்ன மறைச்சிருங்க, என்னடா பச்சை குழந்தமா அழுதுகிட்டு போய் ஐயரை கூட்டிட்டு வா. அடுத்த முகூர்த்தத்திலே எனக்கும் உன் தங்கச்சிக்கும் கல்யாணம். ஓடு. சாமி சாமி சாமி, வாங்க. ஏண்டா நீங்க வாங்க. புரோகிதரை கொண்டு வந்திருக்கேன். நான் போலீஸ கொண்டு வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், இவன் பாட்டில் வியாபாரம் செஞ்சு ஜெயிலுக்கு போனா தவறு செய்யறது மனித சுபாவம்னு மன்னிச்சுட்டேன். எனக்கு தெரியாம என் காரை எடுத்துக்கிட்டு போய் ஒரு உயிரை கொல்ல இருந்தா அதையும் பெருந்தன்மையா. ஆனா இப்போ ஒரு பொண்ணோட கற்ப சூறையாடிட்டு வந்து நிக்கிறான், இதை என்னால் மன்னிக்கவே முடியாது. என்ன, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்க. முதலாளி, என்னடா உள்ள வச்சுன்னா உடம்பெரியத? பாக்கியங்கிற பொண்ணை நீ தூக்கிட்டு போனது சங்கிலி பாத்திருக்க. அந்த பெண்ணை காட்டு பங்களாவில நீ கற்பழிச்சிட்டு தப்பிய ஒண்ணத கற்பையா பாத்திருக்க. இந்த குற்றங்களுக்காக உன்னை கைது செய்ய வந்திருக்கோம். ராஜலிங்கம், என்ன புரோஹிதரை கூட்டிட்டு வர சொல்லிட்டு நீ புழக்கடையில வேலை பார்த்திருக்கியா? நல்லா கேட்டுக்கோடா. என்னைக்கு இருந்தாலும் நீ தான் பைரவிக்கு புருஷன். கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சாலும் சரி, இது மாறாது. இது வரைக்கும் நீ பார்த்த முக்கைய வேற, இனிமே பார்க்க போற முக்கைய வேற. இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், இவனை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வாங்க. மூக்கையின் குற்றவாளி என்பதை சாட்சியங்கள் ஊர்ஜிதம் செய்தாலும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலம் அவசியம் தேவைப்படுது. எனவே அந்த பெண் சுயநலவுக்கு திரும்பும் வரை வழக்கை ஒத்தி வைக்கிறேன். அதுவரை மூக்கையனை விசாரணை கைதியாக காவல் வைக்க உத்தரவிடுகிறேன். நீயா? எங்க வந்த? பாக்குவத்தல மாத்தி பங்குனி மாசம் பரிசம் போடலான்னு வந்த. ஐயாவுக்கு எப்படி வசதி? என்ன மரியாதை தேயுது. இந்த வீட்ல விசுவாசமே தேஞ்சு போன பிறகு உங்களுக்கு மரியாதை ஒரு கேடா? அந்த நன்றி கெட்ட பயலுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கியா? ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போறியா இல்ல? தப்ப நீ செஞ்சிட்டு தண்டனையை மூக்க எனக்கு வாங்கி கொடுத்திய. என்ன நியாயம் கேட்டு போலாம் தாயா வந்திருக்கிறேன்? அந்த பொண்ணை கெடுத்தது நான் இல்ல, அவன் தான். பூவ தலையில வச்சுக்கிறவனா காதல் இல்ல. ஆட்டுக்கு இலைய போட்டு ஒரு நாளைக்கு அது தலைய வெட்டுற மாதிரி மூக்க எனக்கு சோத்த போட்டோம். வாழ்க்கைய பாழாக்கிட்டிய, உருப்பிட வேணே. என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு என்னையே கேவலமா பேசுறியா? அப்ப என் வீட்டுக்கு வா, இதை விட கேவலமா பேசுறேன். சும்மா அந்த கைய கால ஓங்கின அப்படியே முறிச்ச அடுப்புல வச்சிருவேன். மரியாதை இந்த இடத்த விட்டு போகல, உன்னை சுட்டு தள்ளிடுவேன். யா இந்த உட்டாலகடி வேலையெல்லாம் எங்கிட்ட வேணாம். பொம்பளை ஆச்சேன் உன்னை விட்டு வைக்க. ரெண்டும் கட்டான் ஆச்சேன் உன்னை விட்டு வைக்கிறேன். வாடா, நல்லாவே இருக்க மாட்டேன். நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அண்ணே, நீ செஞ்சது சரியில்லை. என்ன இருந்தாலும் மூக்கை நாம தான் காப்பாத்தணும். இப்பயோ போய் அவனை பெயில கொண்டுறதுக்கு ஏற்பாடு செய். அவன் பெயில இருக்கிறதும் ஜெயில இருக்கிறதும் எல்லாம் ஒண்ணுதான். இவன் வேலையை பார்த்துப்போ. எனக்கு தெரிஞ்ச ஒரே உறவும் என் முதலாளி தான். ஒரு வகையில நீயும் அந்த குதிரையும் ஒண்ணுதாயா? அக்கம் பக்கம் பார்க்க கூடாதுன்னு அதுக்கு கண்ணடக்கம் போட்டு வச்சிருக்காங்க. விசுவாசம் கண்ணடக்கத்தை நீயே உனக்கு போட்டுக்கிட்டு இருக்க. அதனாலதான் நல்லதும் தெரிய மாட்டேங்குது, கெட்டதும் தெரிய மாட்டேங்குது. உங்க முதலாளி மேல இருக்கிற விசுவாசத்தை நீ தூக்கி எறியலன்னா நீ உருப்படவே மாட்டேங்க. ஆ
பண்ணி? மூக்கையன். மூக்கையன். சத்தம் போடாத. எந்த காரணத்தை கொண்டு உன் பொண்ணை ராஜலிங்கத்துக்கு கட்டி கொடுக்க கூடாது. அவனால கெடுக்கப்பட்ட பொண்ணு ஆஸ்பத்திரியில நினைவில்லாம கிடைக்கிறா. அவளுக்கு நினைவு திரும்பினா உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிடும். அப்படியா? என் பேச்சை மீறி ராஜலிங்கத்துக்கு உன் பொண்ணை கட்டி கொடுத்த உன் பொண்ணு விதவையாத்தான் வீடு திரும்புவா. ஜாக்கிரத. மூக்கைய தப்பிச்சிட்டான். என்ன சந்திச்சான்? கல்யாணம் நடந்தா உங்க பொண்ணு தாலியா இருக்கிறது உறுதின்னு சொன்ன. அது மட்டும் இல்ல, ஆஸ்பத்திரியில இருக்கிற பொண்ணுக்கு நினைவு திரும்பிட்டா உண்மையான குற்றவாளி நீங்க தான் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் நீங்க தப்பிக்கவே முடியாதுன்னு சொன்ன. தயவு செய்து என்ன மன்னிச்சிடு. நமக்குள்ள சம்பந்தமே வேண்டும். என் தங்கச்சி மயக்கம் தெளிஞ்சு உண்மையை சொல்லிட்டா அவன் தப்பிக்கவே முடியாது. அதனாலதான் சார் இந்த கொலை அவன் பண்ணிருக்கான். அந்த பொண்ணு உங்க தங்கச்சியா? ஆமா போல, பெரிய சொந்த தங்கச்சிதான். இதை வெளியே சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. அவளை நான் தான் கெட்டுட்டேன்னு சொல்லி ஊரே நம்ப வச்சுட்டான். அது மட்டும் இல்ல, அவளை நான் தான் கொலை செஞ்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப சாமர்த்தியமா பழைய மேல போட்டான். நீ கவலைப்படாத மூக்கையா, இப்போதான் என் குடும்பம் தெரிஞ்சது. உனக்காக அண்ணன் கிட்ட வாதாடல, உன்னை காப்பாத்த அவர் முன் வரலன்னா அவருக்கு முதல் விரோதி நான் தான். ஒரு குற்றவாளிக்கு ஆதரவு கொடுக்கிறது சட்டப்படி குற்றம் உங்களுக்கு தெரியும். நான் சொல்றேன், நீ நம்ப மாட்டேங்கிறியா? இனிமே அந்த கடவுளை வந்து சொன்னாலும் நம்ப மாட்டேன். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. போலீஸ் கிட்ட போ, உன் குற்றத்தை ஒத்துக்க, அந்த நிரபராதியை காப்பாத்து. இல்லன்னா நான் ஒரு முடிவுக்கு வர வேண்டி இருக்கும். என்ன முடிவுக்கு வர போறேன்? நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன், நடந்த உண்மையெல்லாம் சொல்லுவேன். ஓ,
அவ்வளவு தூரத்துக்கு நீ துணிஞ்சிட்டியா? கூட பிறந்த அண்ணனையே போலீஸ்ல காட்டி கொடுப்பியா? ஆமா, ஒரு அப்பாவை தண்டிக்க படுத்த நான் விரும்பல. மீனா, என்ன? நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனிமே உனக்கு இந்த அறதால் கால சண்டியல் முதலாளி, இனிமே மூக்க என்னை விட்டு வைக்க கூடாது. உடனே தீர்த்து கட்டிட்டு எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல. சிறையிலிருந்து தப்பிச்ச மூக்கைய ஒரு கொலையே செஞ்சிருக்கிறான். இதுவரைக்கும் அவனை கைது செய்யாதது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே அவமா. எந்த வழக்கமும் தேவையில்லை, உடனே அவனை கைது செய்தார். உன் மேல ஆணையா சொல்றேன், உன்னை கொலை பண்ண முக்கியமே பழிக்கு பழி வாங்காமே நான் வீடு திரும்ப மாட்டேன். இது சத்தியம். ஏமா அப்படி இறக்க இறக்க ஓடியாருங்க? எங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டேன்னு என்ன பூட்டி வச்சுட்டாரு. நான் இப்படியோ தப்பிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். நம்ம உடனடியா புதூர் கிராமத்துக்கு போகணும். ஏமா, அங்க மாணிக்க இருக்காரு, எனக்கும் பாதுகாப்பா இருக்கும், மூக்க எனக்கு காப்பாத்தவும் அவர் உதவி பண்ணுவாரு. அப்படின்னா போலாமா? என்ன பைரவி மூக்கினுடைய தங்கச்சியா? என்னால நம்பவே முடியலையே. ஆமாங்க, இந்த உண்மைகள் எல்லாம் உங்க தம்பி கிட்ட சொல்லி மூக்க என்னை தண்டனை இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். அவனை தண்டனையில இருந்து காப்பாத்துறது அப்புறமா, முதல்ல என் தம்பி கிட்ட இருந்து அவனை காப்பாத்தி ஆகணும். ஏன் அப்படி சொல்றீங்க? அம்மா, பைரவிய கெடுத்து கொலை பண்ணது மூக்கன் தான் நினைச்சுட்டு என் தம்பி பழிவாங்காம திரும்ப மாட்டேன்னு போயிருக்கம்மா. அவர் சொன்ன கொலையே செஞ்சுவாருங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். நீங்க அங்க இருந்துகிட்டு தோட்டத்தை பாத்துங்க. என் தம்பிய எங்க இருந்தாலும் சரி தேடி பிடிச்சு கொண்டாந்துறேன். வாங்கம்மா போலாம். மீனா எப்படி தப்பிச்சா? கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணுங்களா? மூக்கையா தப்பிக்க வச்சிருக்கான். மூக்கைய சண்டியார், வீட்டை சுத்தி துப்பாக்கியோட ஆட்களை நிறுத்து. ஒரு இலை செஞ்சாலும் சுட்டு தள்ளு. அதுக்கு மேல வர்றத வந்ததிலிருந்து கோவிலுக்கே போறதில்ல. இந்த வீடு கோவில் இருந்த நீயே தெய்வம். நீ சுட்டு விரலை காட்ட பக்கம் எல்லாம் வேட்டை நாய் மாதிரி பாஞ்ச, அதுக்கு நீ தந்த பரிசு என் குடும்பத்தையே வேட்டையாடிட்டியே. அத்தனைக்கும் மொத்தமா சேர்த்து நான் இப்ப உனக்கு பரிசு கொடுக்க போறேன். வாங்கிக்கோ மச்சான். ரத்த ஓதா மச்சான். அன்னைக்கு நீ என்ன ரத்த உறவரை அடிச்ச இல்ல, இன்னைக்கு நான் உன்னை உயிர் போறவரை அடிப்பேன்.